வணக்கம். இங்கே விடிஎஸ் பஜாஜ்னு ஒரு தெலுங்கர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பஜாஜ் நிறுவனம் இருக்குது. அதில் என் பைக்கை நான் சர்வீஸ் விட்டுருந்தேன் வேலூரில். அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வீஸ் கேட்க போன இடத்துல எனக்கும் அவர்களுக்கும் அந்த மோதலில் எனக்கும் அவங்களுக்கு கைத்தகர நடந்திருக்கு. அதிலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை நம்ம என்ன பண்ணலாங்கிறத தமிழர்களுக்கு நீங்கள் முடிவு செய்யணும். இவ்வளோதான். தீவிர தமிழ் தேசிய ஆதரவாளரான பாரிசாலன் அதிரடியான கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு வருபவர். இலும்பு நாட்டுகளின் சதிவலை பற்றியும் தமிழினம் வஞ்சிக்கப்படுவது பற்றியும் முகநூலிலும் யூடியூபிலும் அடிக்கடி நிறைய வீடியோக்களை பதிவிட்டு வைரலானவர். நாம் தமிழர் கட்சியின் அபிமானியான இவர் நேற்று கைது செய்யப்பட்டார். முன்னதாக நேற்று காலை தனது முகநூல் பக்கத்தில் அவர் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார். அதில் தெலுங்கர்கள் நடத்தும் விடிஎஸ் பஜாஜ் வாகன ஷோரூமில் தனது வாகனத்தை பழுதுபார்க்க கொடுத்ததாகவும் அதன் மூலம் ஏற்பட்ட வாய் தகராறில் தான் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் பதிவிட்டிருந்தார். இங்கே விடிஎஸ் பஜாஜ்னு ஒரு தெலுங்கர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பஜாஜ் நிறுவனம் இருக்குது. அதில் என் பைக்கை நான் சர்வீஸ் விட்டுருந்தேன் வேலூரில். அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வீஸ் கேட்க போன இடத்துல எனக்கும் அவர்களுக்கும் அந்த மோதலில் எனக்கும் அவங்களுக்கு கைத்தகர நடந்திருக்கு. அதிலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை நம்ம என்ன பண்ணலாங்கிறத தமிழர்களுக்கு நீங்கள் முடிவு செய்யணும். கடந்த 26ஆம் தேதி தனது பஜாஜ் 225cc வண்டியை ஜெனரல் சர்வீஸ் செய்ய வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பஜாஜ் ஷோரூமில் கொடுத்திருந்தார் பாரிசாலன். 2 வாரமாகியும் வண்டி பற்றி ஒரு தகவலும் இல்லை என்பதால் ஷோரூமிற்கு கால் செய்து பேசியிருக்கிறார் பாரி. அப்போது பழுதுபார்த்த பில் தொகை 7000 ரூபாய் என்றும் ஆயுள் மாற்றியிருப்பதாகவும் லோக்கல் ஆயுள் என்பதால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது எனவும் கூறியுள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பாரிசாலன் தனது நண்பருடன் நேற்று நேரில் சென்று விசாரித்திருக்கிறார். அங்கு நிறுவனம் சார்பாக உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பாரிசாலனுக்கும் அங்கு பணிபுரிந்தவர்களுக்கும் வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியது. இதையடுத்துதான் முகநூலில் முதல் லைவ் வீடியோவை பதிவிட்டிருந்தார் பாரிசாலன். சமூக வலைதளங்களில் இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை அடுத்து மீண்டும் ஒரு லைவ் வீடியோவை பதிவிட்டிருந்தார் பாரிசாலன். அதில் அந்த பஜாஜ் நிறுவனம் தெலுங்கர்களால் நடத்தப்பட்டது என்று தான் பதிவிட்டிருந்தது தவறான தகவல் என்றும் அது பனியா மார்வாரிகளால் நடத்தப்படும் நிறுவனம் என்றும் தெரிவித்திருந்தார். காலையில் நடந்த இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இந்த விடிஎஸ் பஜாஜ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தெலுங்கர்களால் நடத்தப்படல, அது ஒரு தவறான கருத்து. அது வந்துட்டு பனியா மார்வாடி அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம், அது தெலுங்கர்கள்ன்றது நான் தவறாக பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு காவல்துறையுடைய தலையீட்டின் பேரில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட ஆதரவு அனைவருக்கும் நன்றி. சற்று நேரத்தில் வேலூரில் நாம் தமிழர் அமைப்பைச் சேர்ந்த சிலர் அந்த நிறுவனத்திற்கு சென்று வன்முறையில் ஈடுபட்டதாகவும் அங்குள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியதாகவும் முகநூலில் வெளியாகின. இதைத் தொடர்ந்து பாரிசாலன் மற்றும் அவரது நண்பர் பாலாஜி மீது வேலூர் காவல் நிலையத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. விடிஎஸ் பஜாஜ் நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் பாரிசாலன் என்கிற தினேஷ்குமார் மற்றும் பாலாஜி ஆகியோர் மீது இபிகோ பிரிவு 147, 148 கலவரத்தை தூண்டியதாகவும் ஆயுதங்களால் தாக்கியதாகவும் இபிகோ பிரிவு 448 வீடு புகுந்து அடித்ததாகவும் இபிகோ பிரிவு 294B பொது இடங்களில் ஆபாசமாக பேசி வன்முறையை தூண்டியதாகவும் இபிகோ பிரிவு 323, 324 தாமாக முன் சென்று வன்முறையை ஏற்படுத்தியதாகவும் இபிகோ பிரிவு 307 கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தமிழ்நாடு பொது சொத்தை சேதப்படுத்தும் சட்டப்பிரிவு 3 பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்தியதாகவும் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது.